சாலையோர வியாபாரிகளிடம் ரவுடித்தனத்தை காட்டிய நகராட்சி ஆணையர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நகராட்சியில் சாலையோர வியாபாரிகளிடம் உயர் பொறுப்பில் இருக்கும் அரசு அதிகாரி ஒருவர் அராஜக முறையில் ரவுடித்தனத்தில் ஈடுபட்டது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொரோனா பரவலை கட்டுக்குள் கொண்டுவர நாடு முழுவதும் பிறப்பிக்கப்பட்டுள்ள முழு முடக்கம் வருகிற 17ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் நாடு முழுவதும் கொரோனா பாதிப்பின் அடிப்படையில் சிவப்பு, ஆரஞ்சு, பச்சை என மண்டலங்கள் பிரிக்கப்பட்டு தளர்வுகள் அளிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நகராட்சியில் காய்கறிகள், பழங்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் விற்பனையில் சாலையோர வியாபாரிகள் உள்ளிட்ட சிலர் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த நகராட்சி ஆணையர் சிசில் தாமஸ் வியாபாரிகள் விற்பனைக்காக வைத்திருந்த பொருட்களை சாலையில் தூக்கி எறிந்தும் அவர்களது வண்டிகளை தள்ளிவிட்டு கவிழ்த்தும் பொருட்களை காலால் எட்டி உதைத்தும் அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளார். இந்த வீடியோவானது தற்போது வெளியாகி வைரலாகி வருகிறது. ஒருவேளை விதிமீறல் நடந்திருந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதான் அரசு அதிகாரிகளின் கடமை. ஆனால் அதனை விடுத்து அரசு உயர் பொறுப்பில் இருக்கும் அதிகாரி ஒருவர் இப்படி அராஜக போக்குடன் ரவுடித்தனத்தில் ஈடுபட்டது அன்றாடம் காட்சிகளிடம்தான் இவர்கள் வீரத்தை காட்டுவார்கள் என்ற விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதே சமயம் சாலையோர வியாபாரிகளிடம் அத்துமீறலில் ஈடுபட்ட வாணியம்பாடி நகராட்சி ஆணையர் சிசில் தாமஸ் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டு வருகிறது.